ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை சுபதினம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இன்றைக்கி மகாலய பட்சம் ஆரம்பம் அதனால் இந்த நல்ல நாளில் ராசி பலன்கள் எல்லாம் பார்த்துட்டு கன்னி நேயர்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி கேத்து பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது ராகு குரு ராசியில் இருக்கிறார்கள் சுக்கர பகவான் நாலாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் ஏழாம் இடத்தில் கேது மற்றும் பத்தாம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் இப்படி ஒரு கிரக அமைப்பு இந்த மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியன் செவ்வாய் புதன் இருக்கா இல்லையா இவங்களினுடைய ஒரு சஞ்சாரத்தினால் தன லாபங்கள் இருக்கும் இன்னைக்கு பண வருவாய் நன்றாகவே இருக்கும் அதனால் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் கூட்டு தொழில் நன்றாக இருக்கும் இந்த மகளிர் பட்ச ஆரம்பமான இன்றைய நாளில் சனிக்கிழமை கண்டிப்பாக மேஷராசி நேர்கள் வந்து ஒரு அன்னதானம் பண்ணுங்க தயிர் சாதம் அன்னதானம் செய்து இந்த கோவில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி கண் பார்வையற்றவர்களுக்கும் இன்றைய நாளில் நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு வந்து அந்த பூர்வ புண்ணிய பலம் அதிகரித்து அதோடு மட்டுமல்லாமல் இறந்தவர்களினுடைய அந்த ஆத்மா திருப்தி அடைந்து பித்ருக்களினுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு கேத்து பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருப்பதும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சஞ்சாரம் இருப்பதும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பண விவகாரங்களில் சற்று குழப்பங்கள் இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் பெரியவர்கள் இடத்தில் இருந்து வந்து அந்த கடன் உறவினர்களிடத்தை வாங்கின இந்த கடன் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இது அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும் ரோகிணி மற்றும் மிருக மிருகசேரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக அளவு பாதிப்புகள் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பது சற்று சிரமமான விஷயமாக இருக்கும் ஆகவே இந்த ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் குழந்தைகளிடத்தில் நீங்கள் விவாதங்களோ அல்லது வாக்குவாதங்களையோ தவிர்க்கலாம் இன்று ரிஷபராசி அன்பர்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது சிறப்பு அதேபோல் இன்று சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்யவும் மிதுனராசி நேர்கள் இன்றைக்கி மிதுன ராசி நேர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பழைய நண்பர்களை சந்திப்பது இவர்களிடத்தில் ந நல்ல ஒரு கேளிக்கைகள் மற்றும் மத்தியான விருந்துண்ணல் இது போன்ற சம்பவங்களில் கலந்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பு பலனை கொடுக்கும் மிதுன ராசி நேர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருந்தாலும் கூட பல நாட்களாக நீங்கள் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இழுபறியில் இருந்து வந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் குடும்ப சூழ்நிலையில் சற்று குழப்பங்களை உருவாக்கலாம் மாலை நேரத்தில் அது தீரும் மிதுனராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே தேரும் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோம்பேறித்தனமாக உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் கூட இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பானதாகவே அமையும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை அதுவும் மகாலய பட்ச காலத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பெருமாளின் அனுக்கிரகம் பரிபூரணமாக உண்டு சிம்மராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பல மாதங்களாகவே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சர்ச்சைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை காணலாம் பண விவகாரங்கள் மற்றும் சொத்து விவகாரங்கள் இது அனைத்திற்கும் உங்களுக்கு ஏற்ற ஒன்றாகவே அமைகிறது நேர்களுக்கு இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால இந்த மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் வார்த்தைகளில் கவனம் தேவை இன்று மனம் அமைதி பெற சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வது நல்லது நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் ஏற்கனவே இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைவதற்கான ஒரு நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவையும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மையையும் கொடுப்பார் ஏழாம் இடத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் திருப்பங்களை கொடுக்கலாம் கணவன் மனைவி உறவு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடத்தில் கேத்து மற்றும் எட்டாம் இடத்தில் ராகு குரு இருப்பது நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு மனநிலையை கொடுக்கும் இன்று இந்த ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் ஏற்படும் பிரயாணத்தின் பொழுது உடமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது சனிக்கிழமையான மகாலய பக்ஷ ஆரம்பம் இன்று புரட்டாசி மாதமாக இருப்பதனால் சூரியன் உங்களினுடைய ராசியில் இருப்பது இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது நல்லது சனிக்கிழமையான இன்றைய நாளில் நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு பரிகாரமாகும் துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு சற்று மனக்குறைகள் இருக்கும் இருந்தபோதிலும் போதிலும் இந்த மனக்குறைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக மாலை நேரத்தில் அமையலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் வெற்றியை தரும் புதிய வேலை முயற்சிகளிலும் வெற்றி உண்டு பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று சர்ச்சைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இருக்கும் மாலை நேரத்தில் நீங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்ற குறைகள் தீரும் துலாம் ராசி ராசினியர்கள் இன்று எந்த வேலையிலையும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் சனிக்கிழமை காலை வேளையில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து வெற்றிலை மாலை சாற்றவும் ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் கணவன் மனைவி உறவிலும் நல்ல ஒரு திருப்பத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும் சுக்கர பகவானின் சஞ்சாரம் பாக்கியத்தில் இருப்பது உங்களினுடைய இன்று இந்த மகாலய பட்சத்தில் பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு இன்று தம்பதிகளுக்கு உணவளித்து தம்பதிகளுக்கு வஸ்திர தானம் செய்வது இந்த மகாலய பட்சத்தில் புரட்டாசி சனிக்கிழமையில் நல்ல பரிகாரமாகும் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு மனக்குழப்பத்தை தீர்க்கும் ஆறாம் இடத்திற்கான சுக்கர பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கலாம் கடன் வாங்கிய இடத்தில் புதிய கடன் முயற்சிகள் இது இரண்டிலேயுமே இன்று உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் மாலை நேரத்தில் நண்பர்களின் வருகை மனதிற்கு நிம்மதியை தரும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் சுக்கர பகவானின் சஞ்சாரமும் நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள் மன கசப்புகள் இல்லாமல் நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை ஏற்படும் பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரும் வேலை விஷயத்தில் புதிய வேலை முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு வெற்றியான செய்திகள் இன்றைய நாளில் நீங்கள் கேட்கலாம் மகர ராசி நேயர்களுக்கு இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்திற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரும் சனிக்கிழமை மகாலய பட்சமாக இருப்பதனால் இன்று பெருமாளை சென்று வணங்குவதும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவதும் உன்னதமான ஒரு நாளாக அமையும் கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் ஆறுதலும் தரக்கூடிய நாளாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் நன்மையை தரும் வேலைக்கு ஏற்படக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் அமைதி இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் கும்பராசி நேர்களுக்கு சற்று மனக்குறைகளை கொடுத்தாலும் கூட பெரிய அளவுக்கு இன்று குடும்பத்தில் சர்ச்சைகள் இருக்காது நேர்கள் இன்று கடன் கொடுப்பது கடன் வாங்குவதை தவிர்க்கலாம் வீரபத்ரருக்கு இன்று வெற்றிலை மாலை சாற்றி ஆலயத்திற்கு சென்று வருவதனால் கிரகங்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும் மீன ராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கணவன் மனைவி விவகாரத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை தருவதாகவே அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் சஞ்சாரம் குழந்தைகள் விஷயத்தில் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடத்தில் ராகு மற்றும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இன்று சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு மீனராசி நேர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் வரும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் மற்றும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கும் கைகூடலாம் பட்சமான இன்றைய நாளில் திருமண பேச்சுக்களோ அல்லது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் மாலை நேரத்தில் எந்த ஒரு முடிவும் எடுப்பது உங்களுக்கு நன்மையை தரும் இன்று இந்த புரட்டாசி சனிக்கிழமை மகாலே பட்ச நாளில் அன்னதானங்கள் மேற்கொள்ள நல்ல ஒரு உயர்வான நாளாக அமையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம் இன்று ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேத்து பயிற்சியினால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு என்பதை பார்ப்போம் கன்னிராசி நேர்களுக்கு ராகு பகவான் கேத்து பகவான் இவர்கள் வந்து கேத்து வந்து உங்களுடைய ராசியிலேயே வருகிறார் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஸோ இந்த கேது பகவான் கேந்திரத்தில் அதுவும் புதனின் வீட்டிற்கு வருவது நிறைய ஞானத்தை கொடுப்பதற்கு தயாராக இருப்பார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குரு வீட்டிற்கு வருவதனால் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு நீண்ட தடைப்பட்ட திருமணங்கள் மற்றும் இரண்டாவது திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் தற்போது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபகவானின் சஞ்சாரம் இப்பொழுது மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குருபகவான் குருவினுடைய மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் இடம்பெறக்கூடிய இது பாக்கியத்தில் வரக்கூடியது ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பல குழப்பத்தை நிவர்த்தி செய்து பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைத்து தெய்வ அனுகிரகங்களும் கிடைக்கும் ராசியில் வரக்கூடிய இந்த கேத்து பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியின் பொழுது வரக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் கடனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் கடன்காரர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் மற்றும் தொழில் ஆரம்பம் தொழிலில் ஏற்படக்கூடிய முடக்கங்கள் இது அனைத்திற்கும் தெளிவான ஒரு சிந்தனையுடன் முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது திருமண வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த ஏமாற்றங்கள் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்புகள் இது அனைத்தும் மாறி இரண்டாவது திருமணங்கள் மற்றும் காதல் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய தருணங்களாக அமைகிறது கன்னிராசி நேர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒரு சோதனை காலம் மாறி கேது பகவானின் சஞ்சாரம் ராசியிலேயும் ராகு பகவானின் சஞ்சாரம் ஏழாம் இடத்திலேயும் நல்ல ஒரு வெற்றியான திருமண வாழ்க்கையை நடத்த கிரகங்கள் உறுதுணையாக இருக்கும் குரு பெயர்ச்சிக்கு பின்னர் இந்த ராகு கேதுவினுடைய சஞ்சாரங்கள் கன்னீராசிக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாகவே அமைகிறது அதுவரையில் இந்த ஐப்பசி மாதம் முதல் அடுத்த வருடம் சித்திரை மாதம் வரைக்கும் சற்று பொறுமையுடன் கையாள வேண்டிய காலமாக இருக்கும் பரிகாரங்களாக இந்த கன்னிராசி நேர்கள் பள்ளி கொண்ட பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று உங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடுகளை செய்யலாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்திற்கு ஒருமுறை சென்று அவரை தரிசனம் செய்துவிட்டு வந்து பின்னர் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ராகு கேத்துவுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்னநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிக்கும் பலன்களை பார்த்தோம் மகாலய பக்ஷம் என்பதனால் சிறப்பு தானங்களை பற்றி எல்லாம் பேசினோம் கன்னிராசிக்கு உண்டான இந்த ராகு கேத்து பயிற்சியில் எப்படி இவர்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையும் பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்